வணக்கம். நெல்லை அமுது சுரம்பி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கோதுமை மாவு பணியாரம் செய்ய போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இனிப்பு பணியாரம் அப்பெல்லாம் செய்வாங்க. இந்த கோதுமை மாவு பணியாரம் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை. இது நல்ல மிருதுவா, இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சுவையான கோதுமை மாவு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜாரில் இந்த டம்ளருக்கு கால் டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். 3 ஏலக்காவையும் போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் போட்டு அரைக்கிறதுக்கு நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். எந்த பழனாலும் இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால அரை வாழைப்பழம் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி வாழைப்பழம் போட்டு செய்கிறப்போ நல்ல மிருதுவாக இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ரவை அளந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லத்தை தட்டி எடுத்துருக்கிறேன். இதோட இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு வெல்லம் கரையிறது வரைக்கும் வச்சுருக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கிண்ணத்தை கீழே இறக்கி வச்சிடலாம். சின்ன வடை சட்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காவை பூவாக திருவி வச்சுருக்கிறேன். அதை போட்டு செவக்க வறுத்துக்கலாம். இதில் தேங்காவை பல்லு பல்லாக கீறி போட்டும் வறுத்துக்குவாங்க. தேங்காவை அப்படியும் போடலாம். இந்த மாதிரி வறுத்து போடுறப்போ இதோட சுவையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுச்சு. இதையும் கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ரவை அளந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு போட்டிருக்கிறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வறுத்த மாவு, வறுக்காத மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் அதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த ரவை வாழைப்பழ கலவையும் அதில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா வழித்து அதில் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தனியை வடிகட்டி ஊற்றிக்குங்க. வெள்ளத்தில் தூசி இருக்கும், அதனால் வடித்து ஊற்றிக்குங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி பத்தாது. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் மாவை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இன்னும் கூட தண்ணி பத்தாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கலந்துக்குங்க. நிறையா ஊற்றினாலும் நமக்கு அளவு தெரியாது, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு கலந்துக்குங்க. தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியுது. இப்போ பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். பணியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்குங்க. குழியோட 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்குங்க. மேலே வரைக்கும் ஊற்ற வேண்டாம். இதே மாதிரி எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்குங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சுற்றி நல்லா செவந்தாப்பில் வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா 1 ஸ்பூன் வச்சு கூட திருப்பி விட்டுக்குங்க. பணியாரம் நல்லா வேகிறது வரைக்கும் 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பணியாரத்தை நல்லா வேக வச்சுக்குங்க. பணியாரம் நல்லா செவந்தாப்பில் வரணும். பாருங்கள், நல்லா செவந்தாப்பில் வந்திருக்குது. இது நல்லா வெந்துச்சு. இப்போ பணியாரத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், பணியாரம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த பணியாரத்துக்கு எண்ணெய் கூட ஜாஸ்தி ஆகாது. என்னோடய பணியாரக்கல் கொஞ்சம் தட்டையாக இருக்கிறதுனால உங்களுக்கு பணியாரம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா குழிவாக இருந்ததுன்னா நல்லா குண்டு குண்டாக அழகாக வரும். இப்போ எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சு. இன்னொரு அடுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்குங்க. இதே மாவை வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்பமாவும் சுடலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பாருங்கள் பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. சோடா உப்பு போடாமையே நம்ம பணியாரம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். ஒரு டம்ளர் மாவுக்கே எனக்கு 14 பணியாரம் வந்திருக்குது. சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனடியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுதசுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.